600,000 அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசிகளை வழங்குமாறு ஜப்பானிய பிரதமர் யோசிஹைட் சுகாவிடம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச முன்வைத்த கோரிக்கைக்கு சாதகமான பதில் கிடைத்துள்ளது. ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் சுகியமா அகிரா இன்று முற்பகல் ஜனாதிபதியை சந்தித்த போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 வைரஸ் தொற்றொழிப்பு, மருத்துவ மற்றும் சுகாதார பாதுகாப்பு உபகரணங்களை பெற்றுக்கொள்வது தொடர்பில் ஜனாதிபதி முன்வைத்த கோரிக்கைக்கு ஜப்பான் அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. சமுத்திர அனர்த்தம் தொடர்பில் விரைவாக பதிலளிப்பதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக்கொள்வது தொடர்பிலும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவரான அர்ஜுன் உபசேகரவை உயர்நீதிமன்ற நீதியரசராக நியமிக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைக்கு நாடாளுமன்ற பேரவை இணக்கம் வெளியிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் சிசிரடி ஆப்ரூ ஓய்வு பெற்றதை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு அர்ஜுன ஒபேசேகரவின் பெயர் ஜனாதிபதியினால் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பில் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபைவர்தன தலைமையில் இன்று முற்பகல் கூடிய நாடாளுமன்ற பேரவையில் அவதானம் செலுத்தப்பட்ட போதே இந்த இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவராக கே பி பெர்னாண்டோவை நியமிப்பதற்கும் அதன் நீதியரசராக மேல் நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரனை நியமிப்பதற்கான பரிந்துரைகளுக்கும் நாடாளுமன்ற பேரவை இணக்கம் வெளியிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதியரசர் எல்டிபி தெஹினியவை நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினராக நியமிப்பதற்கும் நாடாளுமன்ற பேரவை அனுமதி வழங்கியுள்ளது. பல பெருந்தோட்ட பகுதிகளில் வாழும் மக்களுக்கு இதுவரை 5,000 ரூபாய் கொடுப்பனவு உள்ளிட்ட எந்தவித நிவாரணங்களும் வழங்கப்படவில்லை என்பதை ஜனாதிபதி மற்றும் தொழில் ஆணையாளருக்கு மின்னஞ்சல் மூலம் அறியப்படுத்தியுள்ளதாக பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். அத்துடன் அந்த பகுதி மக்களுக்கு தடுப்பூசி வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என அந்த மின்னஞ்சலில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். வேலையே பயிரை மேய்வது போன்ற நிர்வாகத்திலே பெருந்தோட்ட கம்பெனிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மரத்தில் இருந்து விழுந்தவனை மாடு முட்டிய கடையாகத்தான் இருக்கின்றது. இதிலே ஜனாதிபதி உடனடியாக ஈடுபட வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் அவர்களோடு கேட்டுக் கொள்வதோடு இன்றைய மலையக மக்கள் வாழ்வு உயிர் அந்த அந்தரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தடுப்பூசி, சுகாதாரம், கல்வி, பொருளாதாரம், 5,000 ரூபாய் நிவாரணம், அது மட்டுமல்லாது இந்த காலநிலையின் காரணத்தினால் மண் சரிவு, வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட பெருந்தோட்ட மலையக மக்களுக்கு நிவாரணம் இன்று வரை சென்றடையவில்லை என்பதை ஜனாதிபதியுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன். ரத்தினபுரி, கேகாலை, டாகம, நுவரலியா, பதுளை மற்றும் புரண பிரதேசத்திலே இருக்கின்ற பெருந்தோட்டங்களுக்கு இந்த நிவாரணங்கள் சென்றடையவில்லை. 5,000 ரூபாய் நிதியும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை, தடுப்பூசியும் கிடைக்கவில்லை. ஆகவே இது சம்பந்தமாக ஜனாதிபதி உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் விடுத்து அவசர மின்னஞ்சலை என்னுடைய தொப்புள்கொடி உறவுகள் சார்பாக இன்று ஜனாதிபதி அவர்களுக்கும் அதே போன்று தொழில் சம்பந்தமாக தொழில் ஆணையாளர் அவர்களுக்கும் இரண்டு மின்னஞ்சல்களை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 10 வருடங்களுக்கு முதல் சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக ஆஸ்திரேலியாவுக்கு சென்று ஏதிரிகளான இலங்கை தமிழ் குடும்பத்தை விடுவிக்குமாறு முன்வைக்கப்படும் அழுத்தங்கள் வலு பெற்றுள்ளன. சர்வதேச ஊடகங்கள் இதனை தெரிவித்துள்ளன. அந்த குடும்பத்தின் இரண்டாவது மகள் சுகையீனம் அடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த அழுத்தங்கள் வலுப்பெற்றுள்ளன. குறித்த சிறுமியின் பெற்றோரான நடேசன், பிரியா தம்பதி படகு ஒன்றின் மூலம் கடந்த 10 வருடத்துக்கு முன்னர் ஆஸ்திரேலியா சென்றனர். எனினும் கடந்த 2018 ஆண்டு அவர்களின் புகலிட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டமையினால் அவர்களை நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. எனினும் நீதிமன்ற உத்தரவு ஒன்றிற்கமைய அந்த நாடு கடத்தல் நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டது. கடந்த 10 நாட்களாக நடேசன், பிரியா தம்பதிகளின் 3 வயதான மகள் தாருணிகா சுகையீனம் அடைந்துள்ளார். 3 வயதான தாருணிகா மற்றும் 6 வயதான கோபிகா ஆகியோர் நினைவு தெரிந்த நாள் முதல் கிறிஸ்துமஸ் தீவு ஏதிரிகள் முகாமிலேயே வசித்து வருகின்றனர். உரிய சூரிய வெப்பம் கிடைக்கப்பெறாமை காரணமாக விட்டமின் டி குறைபாடு உள்ளிட்ட பல நோய்களால் அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அண்மையில் சுகையினம் அடைந்த அவர்களின் இரண்டாவது மகள் தாருணிகா அவரது தாயுடன் மெல்பேர்னில் உள்ள வைத்தியசாலை ஒன்றுக்கு அந்த நாட்டு அதிகாரிகளால் அழைத்து செல்லப்பட்டனர். கடந்த சில நாட்களாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் குறித்த சிறுமி அடங்கலான குடும்பத்தினரை விடுவிக்க கோரி அழுத்தங்கள் வலுப்பெற்றுள்ளன. அத்துடன் அவர்களுக்கு ஆஸ்திரேலியாவின் குடியுரிமையை வழங்குமாறு சட்டத்தரணிகள், புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் கோரி வருகின்ற போதிலும் இதுவரை எந்தவிதமான பதில்களும் கிடைக்கப்பெறவில்லை. எனினும் அவர்களுக்கு சாதகமான பதிலை வழங்கக்கூடிய பொறுப்பு அந்த நாட்டு உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சுக்கு உள்ளதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
நுவரெலியா பிரதேசத்தில் இன்று 3000 பேருக்கு முதற்கட்டமாக தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. நுவரெலியா சுகாதார பணியகத்தின் ஏற்பாட்டில் நுவரெலியா காமினி தேசிய கல்லூரியில் நுவரெலியா மாவட்ட செயலாளர் நந்தன கலப்பட தலைமையில் இந்த தடுப்பூசி வழங்கும் திட்டம் நடைபெற்றது. இதன்போது நுவரெலியா பிரதேசத்தில் கடமையாற்றும் கிராம சேவகர்கள், கிராம அபிவிருத்தி அதிகாரிகள், காவல்துறையினர், ராணுவத்தினர், இலங்கை மின்சார சபை உத்தியோகத்தர்கள், நுவரெலியா மாநகர சபை உறுப்பினர்கள் மற்றும் நுவரெலியா பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் உட்பட பல அரசு உத்தியோகத்தர்களுக்கும் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கொத்மலை, வலப்பனை, அங்குராகெத்த மற்றும் அம்பகமூவ பிரதேசங்களிலும் இந்த தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை பெருந்தோட்ட பகுதியில் நாளை மறுதினம் முதல் 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் முன்கள உத்தியோகத்தர்களுக்கும் தடுப்பூசிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்திற்கு தற்பொழுது 50,000 தடுப்பூசிகள் கிடைத்துள்ளன. ஜனாதிபதியுடனும் சுகாதார அமைச்சருடனும் கலந்துரையாடி மேலும் 50,000 தடுப்பூசிகள் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மதுரை மாவட்டத்திற்கான COVID-19 தடுப்பூசிகள் செலுத்தும் பணிகள் இன்று ஆரம்பமாகின. அந்த வகையில் முதற்கட்டமாக ஹப்புதலை பிரதேச செயலகத்திலும் பண்டாரவளி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையிலும் எல்ல கிதால பகுதியிலும் இந்த தடுப்பூசிகள் செலுத்தும் பணிகள் இடம்பெற்று வருவதாக பெருந்தோட்டத்துறைக்கான பிரதமரின் இணைப்புச் செயலாளர் செந்தில் தொண்டமான் தெரிவித்தார். இன்று மதுரை மாவட்டத்துல கோவிட் தடுப்பூசி வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதுல 50,000 ஊசிகள் வந்திருக்குது. அதன்படி வந்து மதுரையில இருக்கிற பண்டாரவல, ஹப்புத்தல, எல்ல, கிராந்துக்கோட்டை போன்ற பிரதேசங்கள் வந்து அதிகமான இந்த கோவிட் தொற்று பிரதேசங்களா அடையாளம் காணப்பட்டிருக்குது. அதன்படி முதல் கட்டத்தில் இந்த பகுதியில் ஆரம்பிச்சிருக்கோம். இதுல 60 வயதுக்கு மேற்பட்ட உள்ளவங்களும் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கும் இந்த தடுப்பூசி வழங்கப்பட்டு வருது. படிப்படியா அடுத்தடுத்த கட்ட நபர்களுக்கும் தோட்டப்புறங்கள்ல இருக்கிற ஏனைய நபர்களுக்கும் இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் இன்றைய தினமும் COVID-19 தடுப்பூசி செலுத்தும் பணிகள் இடம்பெற்றன. அந்த மாகாணத்தில் நேற்றைய தினம் 8,421 COVID-19 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ARM தௌஃபிக் இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1,350 பேருக்கும், திருகோணமலை மாவட்டத்தில் 1,441 பேருக்கும், அம்பாரி மாவட்டத்தில் 5,630 பேருக்கும் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளன. 60 வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்கள், அரசு நிறுவனங்களில் கடமை புரியும் வெளிக்கள ஊழியர்கள், கர்ப்பிணி தாய்மார், துறைசார் சேவையாளர்களுக்கும் இந்த தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ARM தௌஃபிக் தெரிவித்தார். திருகோணமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், அம்பாரை மாவட்டங்களுக்கு 25,000 மொத்தமாக 25,000 தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டது. இதில் திருகோணமலை மாவட்டத்தில் நேற்று 1,440 பேருக்கும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1,350 பேருக்கும், அம்பாறை மாவட்டத்தில் 5,630 மொத்தமாக 8,421 பேர்களுக்கு தடுப்பு மருந்து வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்றும் தடுப்பு மருந்து கொடுப்பதற்கான வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள், அரசாங்க உத்தியோகத்தர்கள், பிரதேச சபை மற்றும் நிறுவனங்களில் வேலை செய்கின்ற வெளிக்கள பணியாளர்களுக்கும், கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வழங்கப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று இரவு வேளை மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. வயல், சபரகம்பவ, வடவியல் மாகாணங்களுடன் காலி, மாத்தறை, நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளது.